రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరివ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్స మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశములిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెన్నుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పురునలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் எனத்தாரையல்லாது ரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பன் பொய்ம்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திரா தத்தீந்து தத்பிரேரித శ్రీమశ్రీ కురుకేశక్లుప్తషటజిద్వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశకృతజ్ఞయా శృతిశిరసూర్యుక్త సారక్రమాత్ వ్యాకురువన్ నిగమాంతలక్ష్మణమునిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతగోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం సధారి నామానమహం ప్రపద్యే. తిరువాయుమొళియిలే మొదల్ పత్తులే 9వ దశకం ఇవయం అవయం ఉవయం ఇన్న ఆరంభం. ఇవయం అవయం ఉవయం ఇవరుం అవరుం ఉవరుం எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் சுவையன் திருவின்மணாளன் என்னுரை சூழலுளானே. போன திருவாய்மொழியிலே ஓடும் புள்ளேரி என்கிற திருவாய்மொழியிலே சொல்லும் போது ஆழ்வார் பெருமான் தன்னோடு கலந்த வைபவத்தை சொன்னார். கலந்து என் நாவி நலங்கொள் நாதன் புலங்கொள் மானாய் நிலம் கொண்டானே. கலந்து என் நாவி என்னோடு கலந்தான். ஸ்ரீ வராகாவதாரம் முதலான வைபவங்களை எல்லாம் எனக்கு காட்டி கொடுத்தான். வைகளும் வெண்ணை கை கலந்துண்டான் பொய் கலவாது என் மெய் கலந்தானே. என்னுடைய சரீரத்துக்குள்ளேயே உள்ளுக்குள்ள வந்து கலந்திருக்கான். வெண்ணை திருடினார் திருக்கோலத்தோடு கூட துரியும் பொய் கலக்காமல் மெய்யாகவே என்னுடைய சரீரத்திலே வந்து கலந்திருக்கான் என்பதாக ஆரம்பித்து எம்பெருமான் ஆழ்வாரோடு கூட கலந்த பெருமையை ஆழ்வார் அனுபவித்து பேசினார் அப்படின்னு பார்த்தோம். இந்த திருவாய்மொழியிலையும் அதையெல்லாம் பேசார். எம்பெருமான் எப்படியெல்லாம் கலந்திருக்கான், தன்னோடு கலந்திருக்கிறான் அப்படிங்கறத பத்தி தான் ஆழ்வார் இங்கேயும் சொல்ல போகிறார். முன்னாடி சொன்ன அதே விஷயத்தையே இப்ப மறுபடியும் சொல்வானே அப்படின்னு கேட்டா அதையே இன்னும் விசேஷமாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஏதோ எம்பெருமான் தன்னோடு கலந்தருளின ஒரு பிரபாவத்தை கொஞ்சமா சொல்லி முடிக்கிறதுக்கு அவருக்கு திருப்தி இல்லை. அதனால
இன்னும் பலவிதமாக எம்பெருமான் வந்து என்னோடு கலந்தருளினார். என்னுடைய சூழல் உள்ளானே, என் அருகல் இல்லானே, என் நெற்றியில் உள்ளானே, என் கண் உள்ளானே என்று ஒவ்வொரு அவயவங்களாக எடுத்து இதில் எம்பெருமான் இருக்கிறான், இதில் எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு ஒன்னு ஒன்னாக சொல்லுகிறார். போன பாசுரத்திலே சொன்னது, போன திருவாய்மொழியிலே சொன்னது, பொதுவாக எம்பெருமான் கலந்தான்னு சொல்லிட்டார். ஆனால் இதுல விசேஷமா எம்பெருமான் கலந்துள்ள அனுபவிக்கிறார் பேசி பேசி. இத சாட்சா சுவாமி சாமிக்கும் போது அழகா சொல்றார், அதாவது தாம் அனர்கதானுசந்தானத்தாலே அகலாதபடி தம்மை வசீகரிக்காக சூழலிலே இருந்தும் லக்ஷ்மி யசோதா கருடாதிகளில் பண்ணும் சம்சலேஷ பிரகாரங்கள் எல்லாத்தையும் தம்மிடத்தில் பண்ணியும். இன்னும் லக்ஷ்மி பிராட்டி கிட்ட பெருமான் எப்படி கலந்திருப்பானோ, யசோதை பிராட்டி கிட்ட கண்ணன் எப்படி குழந்தையாக கலந்து இருந்தானோ, கருட பகவானிடம் பெருமான் எப்படி கலந்து அவன் வாகனமாக கருடனை வைத்து கலந்து இருக்கிறானோ, அந்த மாதிரி எல்லாம் என்னுடைய சரீரத்திலே பகவான் வந்து கலந்திருக்கான் அப்படின்னு அவரவர்களுக்கு கிடைத்த அனுபவம் தனக்கு கிடைக்கிறதாம். அது ஆழ்வார் இங்க சொல்ல போற. இது இதனுடைய பலன் என்ன கேட்டா, அனர்கதா அனுசந்தானத்தாலே அகலாதபடி. இனிமேல் எம்பெருமானுக்கு நான் அழகனோ, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கான தகுதி எனக்கு இருக்கோ இல்லையோ என்று சொல்லி இவர் விலக ஆரம்பித்தாரு பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இவர் விலகவே கூடாது. அதனால விலகவே கூடாதபடி இவர் கூட வந்து எம்பெருமான் கலந்திருக்கானா, ரொம்ப நெருங்கி வந்து பழகிட்டான்னா எம்பெருமான் வந்து விலக மாட்டான், எம்பெருமானை விட்டு இவன் விலக மாட்டான். வளவே உலகின் முதலாய வானோர் இறை அறிவினையின் கலவேழ் வெண்ணை தொடுண்ட கல்வா என்பன் பெண்ணையும் என்பதாக ஆரம்பித்து அவனை நான் சொல்றதெல்லாம் அபச்சாரம் ஆயிடும், அதை கட்டில் நான் பேசாம இருக்கணும்னு ஆழ்வார் விலகி நின்றார்னு பார்த்தோம். அதில் எம்பெருமான் கலந்து கலந்து கூடவே இருந்து இவருடைய திருமேனியில ஒவ்வொரு இடத்திலும் எம்பெருமான் வந்து இருந்திருக்கானாம், நெட்டியிலே இருக்கானாம், கண்ணிலே இருக்கானாம், அதாவது இடுப்பிலே இருக்கானாம், சூழலிலே சுற்றிலுமாக இருக்கானாம். இப்படி எல்லாம் எம்பெருமான் கலந்து அருளி அவருக்கு ஆழ்வாருக்கு அந்த சங்கையை எல்லாம் போக்கடிக்கிறானா. அதனால முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் இப்போ பிரீத்தினாலே விஸ்தாரமாக சொல்லுகிறார். சொல்லி திருப்தி இல்ல, அதனால கோயிலே பிரசாதம் கொடுத்தா வச்சுக்கோங்க, சக்கர பொங்கல் பிரசாதம் கொடுத்தா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பார். இப்ப வரிசையா வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் மறுபடியும் போய் கைநீட்டுறான் இல்லையா. அந்த மாதிரி இவர் வந்து ஆழ்வார் இதுல திருப்தி இல்லாமல் திருப்பி அதே விஷயத்தையே விஸ்தாரமாக அருளி செய்கிறார் அப்படின்னு இதனுடைய ஒரு சங்கதி. அதுல முதல் பாட்டு, இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் மூவரும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இது முதல்ல உயர்வர 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 உயர்நலம் அப்படிங்கிற திருவாய்மொழியிலே வந்த மாதிரி அதே மாதிரிதான் இங்கேயும் அர்த்தம் சொல்லிக்கணும். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் எல்லா சேத்தனா சேத்தன பொருட்கள் எல்லாவற்றையும் தனக்கு அதீனமாக வைத்து தன்னுள்ளே வைத்து சிருஷ்டி காலத்திலே அவற்றை உண்டு பண்ணி பின் அவற்றை ரட்சித்து பின் பிரளய காலத்திலே தன்னுள்ளே வைத்து ரட்சித்து பலவிதமாக எல்லாவற்றையும் தனக்கு அதீனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சேத்தனா சேத்தன பொருள்களுடைய பிரவிற்த்தி எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்கு மொத்தமும். அப்படிப்பட்டவன் ஸ்ரீ கண்ணபிரானாக அவதாரம் செய்தான், எனக்கு பல உபகாரங்கள் செய்தான், எனக்கு அமுதமாக போக்கியமாக இருக்கான், அவன் சுவையனாக அதாவது என்னோடு சேர்ந்திருப்பதில் ஒரு ஆசையோடு கூட எம்பெருமான் இருக்கிறான். இப்படிப்பட்ட எம்பெருமான் திருவின் மணாளன் லட்சுமிபதி என்னை சுற்றிலும் வந்து என்னோடு கலந்திருக்கிறான் அப்படின்னு முதல் பாட்டு அர்த்தம். இதுல முதல்ல எம்பெருமான் சுத்தமா இருக்கான் அப்படிங்கறத முதல்ல சொல்லச்சுதான், இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவரும் எவையும் தன்னில்லே அப்படின்னு சொல்லி ஆசியும் ஆக்கியும் காக்கும் அப்படின்னு இவற்றையெல்லாம் சிருஷ்டித்து ரட்சித்து சம்ஹாரம் செய்கிறான் அப்படிங்கிற முதல்ல சொன்ன மாதிரி இவை அப்படின்னா கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள், அவை அப்படின்னா தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், உவை அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொருட்கள். அது இவை அவை உவைன்னு சொல்றது வந்து தமிழ்ல. அந்த மாதிரி இவர் அவர் உவர் அப்படின்னா இது சேதனர்கள் சொல்றது, ஜீவர்கள் சொல்றது. முதல்ல சொன்னது அச்சேதனத்தை சொல்லிட்டு, ஜீவர்கள்ல கிட்ட இருக்கிறவர்கள் இல்ல தூரம் இருக்கிறவர்கள் இல்ல ரெண்டும் இல்லாம நடுவுல இருக்கிறவர்கள் அப்படின்னு இவர் அவர் உவர் எல்லாரும் இந்த சேதனங்கள் இந்த அச்சேதனங்கள் எல்லாத்தையும் எடுத்துவோம். இவையும் அவையும் உவையும் இது அச்சேதனங்கள், இவரும் அவரும் உவரும் இது சேதனர்கள்,
எவையும் எவரும், எவையென்ன எல்லா கேத்திரங்களும், இந்த எல்லா கேத்திரங்களும், எவரும் அப்படின்னா இந்த எல்லா கேத்திரங்களும், இது மொத்தத்தையும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும், எல்லாத்தையும் தன்னுள்ளே ஆக்கி, பிரளய காலத்திலே தன்னுள்ளே ஆக்குவான். அப்புறம் ஆக்கி அப்படின்னா சிருஷ்டித்து நட்பு, ரெண்டாவது ஆக்கிங்கிறது, காக்கும்னா ரட்சிப்பான். அதனால சிருஷ்டி ஸ்திதி சம்பாரங்களை இந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிர்வாகம் பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். இதனாலே எம்பெருமானுடைய பரத்துவம் சொல்லிட்டு அவனுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்னு. அது மாத்திரமல்ல, அவையுள் தனி முதல் எம் வான், இதுக்குள்ள அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமையும் பகவான் இருக்கானா. இத்தனை வஸ்துக்களை சிருஷ்டித்து சம்மாரம் பண்றது மாத்திரம் இல்லாமல் அவையுள் அவற்றுக்கு உள்ளுக்குள்ள இருக்கான், உள்ளுக்குள்ள இருந்து நியமனம் பண்றான், அந்தரியாமையா இருக்கான் எல்லாத்துக்குள்ளயும். அதனால என்ன கேட்டா எல்லா வஸ்துடைய பிரவருத்தியும் நல்லா நடக்குது. அது இதுக்கு அசைகிறதுக்கான காரியங்கள் நடக்க முடியும், ஆனா உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறான். தனி முதல், தனி காரணமாக இருக்கக்கூடியவன் எம்மான், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் கண்ணபிரான், எனக்கு சுவாமியாக இருப்பதற்காக கண்ணபிரானாக வந்து அவதாரம் செய்தவன். என் அமுதம் சுவையன் துருவின் மணாளன், என் அமுதம் எனக்கு அமிர்தமாக, எனக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடியவன். சுவையன், சுவையன் அப்படின்னா ரொம்ப ஆசையோடு இருக்கக்கூடியவன், ரொம்ப சுவையோடு இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அதாவது என்னோடு கலந்து இருக்கணுங்கிறதுக்காக அதுல ரொம்ப பிரீத்திய பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சுவையன் திருவின் மணாளன், அவர் சொல்லும் போது சுவையன் நிறத்தி செய்ய ரசிகனானவன் அப்படிங்கிற, சுவையினா ரசம், அந்த ரசம் உள்ளவன் ரசிகனாக இருக்கானா பகவான். அப்படிப்பட்ட சுவையன் திருவின் மணாளன், திராட்டியினுடைய மணாளன், என்னுடைய சூழல் உள்ளவனே, என்னுடைய சூழல்ல இருக்கான், என்னை சுற்றியும் இருக்கான் எம்பெருமான், எல்லா பக்கமும் ஆக எம்பெருமான் என்னை விட்டு பிரியாதபடி எல்லா இடத்திலையும் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதுல அழகான விஷயம் என்ன கேட்டா, என் அமுதம் சுவையன் அப்படிங்கறதுதான். முதல்ல சொன்னதெல்லாம் எம்பெருமான் சிருஷ்டி சி சம்பாரங்கள்லாம் பண்றாங்கிறதெல்லாம் முன்னாடி அடிக்கடி சொல்லியிருக்காள். ஆனா அப்படி சொல்ற அந்த எம்பெருமான் அந்த குணங்கள் இருக்கோ, சிருஷ்டியை பண்றான், ஸ்திதியை பண்றான், சம்ஹாரத்தை பண்றான், அந்த மாதிரி அவனுடைய குணங்கள் இருக்கோ, இது எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கு, இது எல்லாமே நமக்கு பரம போக்கியமாக இருக்கு. எம்பெருமான் பண்ற அந்த குணங்களை நினைச்சு நினைச்சு நாம அனுபவிக்க முடியுது. அதனால அதையெல்லாம் சொல்லி என் அமுதம் அப்படிங்கிற இந்த குணங்களோடு கூட எனக்கு அமிர்தமாக போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் சாக்ஷா சுவாமி சொல்றார், சுவையன் இக்குணங்களுக்கெல்லாம் உத்தம்பக விசேஷனம் சொல்லுகிறது அப்படின்னு. சுவையனாக இருந்து எம்பெருமான் சிருஷ்டி பண்றான், சுவையனாக இருந்து சம்ஹாரம் பண்றான், சுவையனாக இருந்து ரக்ஷ பண்றான், எல்லாமும் நமக்கு போக்கியமாக இருக்கு, பகவான் பரம போக்கியனாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் செய்யறான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இப்படி இந்த குணங்களோட இருந்து அமுதமாக இருந்து எல்லாத்தையும் செய்யறான், சுவையனாக இருந்து எல்லாம் செய்யறான். சுவையனாக இருந்து அப்படின்னா எம்பெருமான் நம்ம கிட்ட ஆசை வைக்கக்கூடிய எம்பெருமான், இத்தனை உயர்ந்தவனாக எல்லா காரியங்களும் செய்து கொண்டு கூடவே நம்மோடு கலந்துள்ளனும், இத்தனை பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யறவர் நம்மோடு தனியா வந்து கலக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதுதான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்காரு, அதான் சிருஷ்டி திதி சம்ஹாரங்கள் எல்லாம் பண்ணிட்டாரு, அப்புறம் அதை கூட வந்து மறுபடியும் வந்து கலக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இல்லையே, எல்லாம் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு நீங்க போய் பாத்துக்கோங்க அப்படின்னு உடல முடியும். ஆனா அப்படி இல்லாமல் என்னோட வந்து கலந்திருக்கான் அப்படின்னு, என்னோட கலக்கறதுலே ஒரு ஆசையோடு கூட எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அதை இதையும் சேர்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு சாக்ஷா சுவாமி அழகாக காண்பிக்கிறார். இங்கேயும் புல்லானும் சாதிக்கும் போது இப்படி எம்பெருமான் என்னோடு சம்சேஷி தொழிலினான் என்கிறார், சங்கல்பகிருதிகள ஜகதுடைய விபவலய லீலனாய் சர்வ ஜெகத் ஆத்மபூதனானவன், என்னோடு சம்சேஷிக்கையில் உள்ள அபினிவேசத்தாலே என்னை வசீகரிக்கைக்காக என்னுடைய சூழலிலே வந்து புகுந்தான் என்கிறார் அப்படின்னு. என்ன வசீகரிக்கைக்காக, நான் அவனை விட்டு போகக்கூடாதான், ஆனா எப்படியாவது என்னை வந்து தங்கிட்ட வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக என்னை சுத்தியாக எம்பெருமான் எப்பவுமே வந்து இருக்கான் அப்படின்னு. சுத்தி எங்க பார்த்தாலும் எம்பெருமானுடைய சேவை ஆழ்வாரத்துக்கு கிடைக்கிறது, அதனால எம்பெருமான் இருக்கான், சுத்தி இருக்கான் அப்படிங்கிற. அடுத்த பாசனம், இரண்டாவது பாசனம், சூழல் பல பலவல்லான் தொல்லையங் காலத்துலகை கேடல் ஒன்றாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான், வேழ மறுப்பை உசித்தான் விண்ணவர்க்கு என்னலறியான், ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே. சுற்றிலுமாக இருந்த எம்பெருமான் என் அருகலிலே,
என் பக்கத்திலே இருக்கான் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்கிறார். எம்பெருமான் பக்தர்களை தன்னுடைய வசமாக ஆக்குவதற்காக பல உபாயங்களை செய்து பல அவதாரங்களை எல்லாம் எடுத்தான். முன் ஒரு நாள் ஒரு அழகான காலத்திலே ஒரு அழகான வராக ரூபத்தை எடுத்துக்கொண்டு பிரளய பூமியை தூக்கி பிடித்து வந்தான். அவன் கேசவன், அவன் என்னுடைய அம்மான், எனக்கு சுவாமி. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே குவளையாற்பு இடம் என்கிற யானையின் கொம்பை ஒடித்தான். தேவர்களாலும் நினைக்க முடியாதபடி பெருமை உடையவன். ஆழமான பெரும் கடலிலே அவன் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என் அருகல் இல்லானே, என் பக்கத்திலே, என் சமீபத்திலே வந்து இருக்கிறான் என்பதாக இந்த பாசுரத்தில் சொல்றார். சூழல் பல பலவல்லான் அப்படின்னு முதல்ல சூழல் பல பலவல்லான், பல பல சூழல்கள் உள்ளவன் என்ன அர்த்தம், பல பல சூழல்கள் செய்ய வல்லவன் என்ன அர்த்தம், அதாவது பக்தர்களை தன் வசீகாரம் பண்ணுவதற்காக பல பல அவதாரங்கள் எடுத்தவன் அப்படிங்கறதாக இதுக்கு தாற்பயம். சூழல் அப்படின்னு சொல்லும் போது வசீகரண உபாயம், சூழல்னா உபாயம், யுக்தி. என்ன யுக்தி பண்ணானா, நம்மளை எல்லாம் வசீகாரம் பண்ணுவதற்காக பல அவதாரங்களை எல்லாம் எடுத்தானாம் எம்பெருமான். இதெல்லாம் பண்ணினா அவெல்லாம் நம்ம அவர் சொல்றது கேட்டு பெருமாள் பக்கமே நின்று இருப்பார், பெருமாள் சேவை கொண்டத்தில் இருக்கான்னு கதை சொல்லிருந்தா யாரும் கேட்க மாட்டார். அதனால பல அவதாரங்களை எல்லாம் எடுத்தது எம்பெருமான். சூழல் பல பல வல்ல மகா கெட்டிகாரன், நல்ல நிபுணன், நம்மளை எப்படி வசீகாரம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுட்டு இதற்காக பல அவதாரங்களை எல்லாம் எடுத்தவன் அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த பெருமையை சொல்ற. இப்படியானா இன்னின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. எத்தனை அவதாரம் நீ எடுத்த, எதுக்காக கேட்டானா, உயிரளிப்பான், உயிர்களை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக, ஜீவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்னின்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா அப்படிங்கிற. அந்த மாதிரி நம்மாழ்வாரும் எதிர் சூழல் புக்கு இணைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய விதிர் சூழல் அப்படின்னு எத்தனை அவதாரங்கள், நீ எதிர் சூழல் புக்கு அப்படிங்கிற. எதிர் சூழல் அப்படிங்கிற வார்த்தை அங்கேயும் சொல்ற. எதிர் சூழல் புக்குனா என்ன அர்த்தம் கேட்டா, நான் எத்தனை பேரையும் எடுக்கும் போதும் நீ சிலைக்காம அப்பப்போ ஒரு அவதாரம் எடுத்திருக்க, எந்தெந்த யுகத்துல நான் வந்தாலும் அந்தந்த யுகத்திலையும் நீயும் ஒரு அவதாரம் எடுத்திருக்க, என்னோடு போட்டி போடுற மாதிரி எனக்கு எதிர்க்க வந்து நீயும் பல பல அவதாரங்கள்லாம் எடுத்த. ஆனா பெரிய விஷயம் என்ன கேட்டா, எல்லாத்திலையும் நான் தப்பிச்சுட்டேன், உங்ககிட்டே நான் தப்பிச்சுன்னு வந்திருக்கேங்கிற. எதிரி சூழல் புக்கு இணைத்தோர் பிறப்பும் எத்தனை அவதாரம், எதுக்காக கேட்டா எனக்கே அருள்கள் செய்ய விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மான் திருவிக்கிரமணையே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பின்னாடி அந்த மாதிரி எம்பெருமான் பல அவதாரங்களை எடுத்தது அவருடைய திவ்ய குணங்களாலும் திவ்ய சேஷ்டிதங்களாலும் ஜீவர்களை எல்லாம் தன் பக்கம் ஈடுபாடு பண்ண செய்து அவர்களை எல்லாம் தான் வசீகரித்து அவர்களை எல்லாம் தன் தாசர்களாக்கி அவர்களுக்கெல்லாம் தன் போகத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வைப்பதற்காக, நிம்மதியாக வைப்பதற்காக அப்படின்னு தெரியறது. அதைத்தான் அழகா சொல்ற. சூழல் பல பலவல்லான், அது யார் யார்கிட்ட எப்படி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கே தெரியும். விபீஷணனை எப்படி ஆட்கொள்ளணும் அப்படிங்கறது தெரியும், ராவணனை எப்படி ஆட்கொள்ளணும் அப்படிங்கறதும் தெரியும். அதனால வீரத்தை காமிச்சு ராவணனை தோற்க பண்ணார், தன்னுடைய அனுகிரகத்தை காமிச்சு விபீஷணை, கிருபையை காமிச்சு, கருணையை காமிச்சு விபீஷணை தோற்க பண்ணார். ரெண்டு பேரும் தோத்து போயிட்டா, விபீஷனும் எம்பெருமான் கிட்ட தோத்து போனான், ராவணனும் எம்பெருமான் கிட்ட தோற்க போனான். கருணையினாலே விபீஷன் தோற்று போய் தாசானு தாசனாக கிடைக்கிறான். ராவணன் என்ன பண்ணான் கேட்டா, அவன் ஒரு கர்வங்கள் எல்லாம் இருந்தது, கடைசியில எம்பெருமானுடைய வீரத்திலே தோற்று போய் கீழே விழுந்து கிடந்தான் அப்படின்னு தானே இருக்கு. அதனால யாரை எப்படி என்ன பண்ணணும்ங்கிறது தெரியும் பெருமானுக்கு. சூழல் பல பல வல்லா, என்ன எல்லாம் செய்ய தெரியும், அதுக்காக எனக்காக பல அவதாரம் எடுத்தவன் அப்படின்னு அர்த்தம். சொல்லையும் காலத்துலகையும் கேடல் ஒன்றாகி இடந்த கேசவன். ஒரு காலத்துல பழைய காலம், தொல்லை அங்காலம், அங்காலம்னா அழகிய காலம்னு அர்த்தம். ஆச்சரியமா ஒரு காலம் ஒண்ணு இருந்து முன்னூறு காலத்துல அப்பதான் இவர் வராக அவதாரம் எடுத்து பூமியை எடுத்து வச்சவன் அப்படின்னார். அந்த காலம் அழகான காலம்ங்கிற, அது என்ன அழகான காலம் அப்படின்னா, பெருமாள் அவதாரம் பண்ணாரோ இல்லையோ அதனாலேயே அது அழகான காலம் அப்படின்னு ஆயிடுது. எதுக்கோ ஒரு நாள், அதாவது நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிரளய காலத்துல நடந்த ஒரு சம்பவம், பிரளய காலத்துல பூமி சமுத்திரத்துல இருக்கும்போது அப்பதான் எடுத்தார், நம்மளா பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி. அதனால்தான் பண்டு ஒரு நாள் நடந்தது அப்படிங்கறதுக்காக தொல்லை அங்காலத்து, அந்த காலத்திலே அழகான காலத்திலே உலகை கேதல் ஒன்றாகி இருந்து ஒரு வராகமாக, ஒரு ஒப்பற்ற வராகமாக பகவான் வந்து அவதாரம் பண்ணி பூமியை எடுத்து வைத்துக் கொண்டான். கேசவன், அப்படிப்பட்டவன் கேசவன் அப்படிங்கிற.
கேசவன் அழகான திருக்குறள் கட்டுரைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கேசவன் சொல்லும் போது கேசம் அப்படின்னா திருக்குறள் கட்டுரை, இந்த வ அப்படிங்கிறது இருக்கலையோ அது சம்ஸ்கிருத இலக்கணப்படி ரொம்ப அழகாக உடையவன் அப்படின்ற அர்த்தத்துல வரும், அது பிரசஸ்தங்கிற அர்த்தத்துல வரும். அதனால அழகான கேசங்களை உடையவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கார். இதுக்கு இது வியாக்கரணம் அப்படி சொல்லியிருக்கு சம்ஸ்கிருத வியாக்கரணத்துல. ஆகைய எம்பெருமான் வராகாவதாரம் எடுத்த போது அப்பவும் அவனுடைய கேசங்கள் அழகா இருந்துதான் அதை அனுபவிக்கிறார். கேடல் ஒன்றாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான், என்னுடைய அம்மா இருக்கக்கூடியவன், இந்த அவதாரங்களை எல்லாம் காமித்து என்னை தோற்பித்து தனக்கு தாசனாக ஆக்கி கொண்டவன், வேடம் அறுப்பை ஒசித்தான். இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு, அவதாரத்திலே வேடம் அப்படின்னா யானை, மறுப்பு அப்படின்னா கொம்பு, யானையினுடைய கொம்பை அவன் ஒசித்தான். முன்னாடி கோவிலியா பீடங்கிற யானை அடிக்க அதனுடைய தந்தத்தை நல்லா பிடுங்கி கையில எடுத்து வச்சிருந்துட்டான். அதுக்கப்புறம் யானையை கொண்டு விட்டான். அதனால தேவையானது கண்ணனுக்கு தேவையானது தந்தம் அதை எடுத்து கையில வச்சிருந்துட்டானா. வேழ மறுப்பை ஒசித்தான் விண்ணவர்க்கு என்ன அறியான், பிரம்மாதி தேவர்கள்லாம் இவனை நினைத்து பார்க்க முடியாதபடி அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையவன். ஆழ நெருங்கடல் சேர்ந்தான், அழகான கடல்ல இருக்கான் பகவான் திருப்பார் கடல்ல. அது எப்படி இருக்குன்னா ஆழ கடலா இருக்கு, நெடுங்கடலா இருக்கு. நெடுங்கடல்லாம் என்ன பெருசா இருக்கு, பெருசாவும் இருக்கு ஆழமாவும் இருக்கு, ரெண்டும் வேணுமோ இல்லையோ. கடல்னு சொன்னா ரொம்ப பெருசாவும் இருக்கும் ஆழமாவும் இருக்கும். ஏன் ஆழமான கடல்ல பெருமாள் போனான் அப்படின்னா உருத்தாம இருக்கணும் இருக்கிறார். கொஞ்சம் சின்னதா இருந்தும் வச்சுக்கோங்க, அப்ப ஆதிசேஷன் இருந்தா அவருக்கும் உருத்தமாக போல. அதனால பகவான் வந்து திருப்பார் கடல்ல பகவான் இருக்கிற இதை சொல்லும் போது ரொம்ப பெரிய திருமேனியில் இருக்கான், சாதாரண திருமேனி கிடையாது. அதாவது ஒரு பெரிய மலை போல எம்பெருமான் இருக்கானா திருப்பார் கடல்ல அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஆயாமதோ விஸ்தரத சுமான தேகேன்னு ஆரம்பிச்சு எத்தனை பெருசு, எத்தனையோ மயில் கணக்குல எம்பெருமான் திருமேனி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய திருமே. அடியேன் சுவாமி, அடியேன் ஆரம்பிக்கலாம் சுவாமி. அப்படி திருப்பார்கடையில பெரிய திருமேனியோடு கூட எம்பெருமான் இருக்கும் போது அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த திருப்பார்கடல் இருக்கணும், அந்த திருப்பார்கடலுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய திருமேனி இருக்கணும். அப்படியாக ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அப்படின்னு அதான் சொல்ற. பெரிய திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமா ஆழமான கடல் நெடிய கடல் அதுல இருக்கான். அவன் என் அருகில் இல்லானே அப்படின்னு இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். இந்த பாசுரங்களுடைய சாரமாக நெமிலோபரிஷத் தாத்பரிய ரத்னாவளியில ஸ்லோகம் அருள் செய்தார். எம்பெருமானுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்கே சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய குணம் என்ன என்று கேட்டால், அவன் போகப்பிரதான், நல்ல போகத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறது இதுல தெரியுது. பரியந்தே தேஜ திருஷ்டம் சுவிரஹ விதுரம் டிம்பவத் பார்ஸ்வலீனம் சித்தே கிளுத்த பிரவேசம் புஜசிகரகதம் பாலு சிம்ஹாசனஸ்தம் சக்ஷுர் மத்யே நிவிஷ்டம் ஸ்திதம் அலிகததே மஸ்தகே தஸ்திவாம்சம் பிரத்யாஹாரோக்த நீத்யா விபுமனுபுஜே சாத்யபோக பிரதானாதே. அப்படியே எம்பெருமானை பலவிதமாக அனுபவிக்கிறார். எம்பெருமான் கிட்ட கிட்ட ஆழ்வாருடன் கிட்ட கிட்ட வரும்போது அப்போதெல்லாம் எம்பெருமானை இவர் எப்படி அனுபவிக்கிறார் அப்படிங்கறத இந்த பத்து பாசுரங்களிலே ஆழ்வார் சாதிக்கிறாரா. முதல்ல பரியந்தே அத்தேச்ச திருஷ்டம், பரியந்தே அப்படின்னா சுற்றி இருக்கான் எம்பெருமான், சூழல் உள்ளானேன்னு சொன்ன மாதிரி. அத்தே அப்படின்னா அருகிலே பக்கத்திலே இருக்கான். ஆக இந்த ரெண்டு பாட்டுடைய சாரத்தை சேர்த்து பரியந்தே அத்தேச திருஷ்டம், சுற்றிலும் அருகிலும் காணப்பட்டவன் எம்பெருமான் அப்படிங்கறத முதல்ல சொல்ற. எந்தெந்த இடத்துல பெருமாள் வந்திருக்கான்னு ஆழ்வார் சொல்றாரோ அதையெல்லாம் மாத்திரம் இந்த ஸ்லோகத்துல எடுத்து காமிக்கிற. முதல்ல சுற்றி பெருமான் வந்திருக்கான், அப்புறம் அட்டே அப்படின்னு பக்கத்திலே வந்திருக்கான், அப்புறம் திருமேனியோடு கலந்திருக்கான், அப்புறம் இடுப்பிலே வந்திருக்கான், அப்புறம் மனசிலே வந்திருக்கான், அப்புறம் தோள்களிலே வந்திருக்கான், நாக்கினுள்ளே வந்திருக்கான், சக்ஷுஷ் கண்ணினுள்ளே வந்திருக்கான், நெற்றியுள்ளே வந்திருக்கிறான், எனது உச்சியிலே வந்திருக்கிறான். அப்படி இப்படி எம்பெருமானை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துல எம்பெருமான் வந்து தன்னோடு கலந்தெருளின வைபவத்தை ஆழ்வார் இங்கே திருவாய்மொழியிலே அனுபவிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய மொத்த சாரம். அதுல எங்கெங்க இருக்கான்ங்கிறத இந்த ஸ்லோகத்துல ஒன்னு ஒன்றையும் சொல்ற ஒவ்வொரு பதத்திலையும். முதல் ரெண்டு பாட்டினுடைய சாரமாக பரியந்தே அத்தேச திஷ்டம்,
சுற்றிலும் இருக்கக்கூடியவன், பக்கத்திலும் இருக்கக்கூடியவன் அப்படிங்கறத சாதிச்சார். இப்போ மூணாவது பாசுரம், அருகலிலா எவரும் சீர் அமரர்கள் ஆதி முதல்வன், கருகிய நீல நன்மேனிவன் நன் செந்தாமரை கண்ணன், பொறிகிரை புல்லு வந்தேரும் பூமாளார் தனி கேழ்வன், ஒருகதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடு உடனே என்பதாக சாதிக்கிற. இங்கே என்னோடு உடனே இருக்கான், அதாவது பக்கத்துல இருக்கான்னு ரெண்டாவது பாட்டுல சொன்னார், கூடவே சரீரத்திலேயே இருக்கான் அப்படிங்கறது மூணாவது பாட்டு. பக்கத்துல இருப்பன் கிட்ட வந்து தன்னோடு சேர்ந்தான் அப்படிங்கறத சொல்ற. இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம், ஒரு விதமான குறைவும் இல்லாமல் எண்ணற்ற கல்யாண குணங்களை எல்லாம் உடையவன் எம்பெருமான், நித்திய சூரிகளுக்கெல்லாம் நிர்வாகனாக இருக்கக்கூடியவன், கருகிய நீல நன்மேனி வண்ணன் என்று சொல்லும் முடியாத அழகான திருமேனி உடையவன், செந்தாமரை கண்ணன், அப்புறம் கருத்மானி வாகனமாக கொண்டவன், எப்போதும் பறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெரிய திருவடி தம்முடைய வாகனமாக கொண்டு இருக்கக்கூடியவன் எம்பெருமான், சிவபதியாக லக்ஷ்மிபதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் எனக்கு தன்னோடு சேர்ந்திருக்கிற ஒரு போக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ரசத்தை காண்பித்து விட்டு என்னோடு உடன் கலந்தவன், பின்பு ஒரு நாளும் என்னை விடுவதே இல்லை, ஒதிவிலன் என்னோடு உடனே, ஒதியாமல் என்னோடு உடனே சேர்ந்தே இருக்கிறான் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதுல முதல்ல அருகலிலாய பெரும் சீர் அப்படின்னு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பற்றி சொல்றார். அளவற்ற கல்யாண குணம், உயர்ந்த கல்யாண குணம் இருக்கு, இது வந்து கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் இருக்கு என்ன அர்த்தம். அருகல்னா குறைவு, கல்யாண குணங்களோடு கூட ஏதாவது தோஷங்கள்லாம் கலந்திருக்கும், அப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லை, ஓரளவுதான் இருக்கு. இப்ப ஔதாரியம் எடுத்தோம்னா வச்சுப்போம், ஓரளவுதான் ஔதாரியம் இருக்குன்னா அது ஒரு தோஷம், ஆனா அளவில்லாத ஒரு ஔதாரியம், அளவில்லாத ஒரு காருண்யம், இப்படி எந்த கல்யாண குணத்தை அளவில்லாத ஒரு சௌந்தர்யம், எதை எடுத்தாலும் அது ஒரு அளவில்லாமல் உயர் வர உயர் அப்படின்னு ஆழ்வார் சொன்னாரு, உயர் வர உயர்ந்து இருக்கு இது. அதுதான் எம்பெருமானால் அருள் செய்யும் போது அனவதிக அதிசய அசக்திய கல்யாண குணகனா அப்படின்னு, அனவதிக அதிசய நான் எல்லை பார்க்க முடியாது என்ன அர்த்தம், இது எவ்வளவுதான் நீ எல்லையை கண்டுபிடிக்க முடியாது இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன். அது மட்டும் அல்ல, அது வந்து கேயம் எதுவும் கிடையாது, தோஷம் எதுவுமே கிடையாது, தோஷம் இல்லாத கல்யாண குணங்களை மாத்திரம் உடையவன். சமஸ்தகேய பிரத்தினிகன் சொல்ற மாதிரி அந்த கல்யாண குணத்திலையும் ஒரு தோஷம் சொல்வார்கள். பொதுவாக சாதாரண மனிதர்களுக்கு நல்ல குணம் இருந்தாலும் அதுவே ஏதாவது ஒரு தோஷம் ஒன்று கலந்திருக்கும், அதெல்லாம் இல்லாமல் துளியும் தோஷமே இல்லாமல் தோஷத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை உடையவன் என்ன அர்த்தம். அதைத்தான் அருகலில் ஆய பெரும் சீர் அப்படிங்கிறார். ஆயனா நல்லதான அர்த்தம், பெரும் சீர்னா பெருமையுடைய மகாகுணங்களை உடையவன் என்ன அர்த்தம். அருகலிலாய பெரும் சீர் அமரர்கள் ஆதி முதல்வன், அமரர்கள்னா நித்திய சூரியர்கள், ஆனா நித்திய சூரியர்களுக்கு ஆதி முதல்வனாக அவர்களை கைங்கரியத்திலே ஈடுபடுத்திக் கொண்டு எம்பெருமான் இருக்கக்கூடியவன், அவர்களை நிர்வாகம் பண்ணிக்கொண்டு எம்பெருமான் இருக்கக்கூடியவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் அப்படின்னு சொன்ன விஷயத்தை தான் சொல்றான். கருகிய நீல நன் மேனி வன் நன், ஆச்சரியமான ஒரு திருமேனி உடையவன், ஒரு நீல ரத்தனம் போலே, கருகிய நீல ரத்தம் போலே, கருகியனா ரொம்ப கருப்பான, அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, ஆச்சரியமான அழகான மிகவும் கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நீல நன்மேனி வண்ணன். அதே போல நீல ரத்தம் பார்த்தா அது கருப்பா இருக்கும் மாத்திரம் இல்ல, பிரகாசமா இருக்கும். ஒரு கருப்பு ஒரு பிரகாசம் ரெண்டு சேர்ந்து இருக்க முடியுமா? எப்பவுமே கருப்பு இருந்தா தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனா பிரகாசம் இருந்தா கருப்பா இருக்காது, அது வெளுப்பா இருக்கும். கருப்பாவும் இருந்து பிரகாசமாவும் இருக்கும்னா எங்க பாக்கணும்னா நீல ரத்தனத்துல பாக்கலாம். நீல ரத்தனம் கருப்பாவும் இருக்கும், அது பிரகாசமாகவும் இருக்கும். அதே போல எம்பெருமானுடைய திருமேனி இருக்குள்ளையோ அது வந்து இருள் இருள் சோதி பெருமான் அப்படிங்கிறார். இதே நம்ம வாரே திருவிருத்தத்துல சோதி சொல்லும் போது இருள் விரி சோதி பெருமான் அப்படிங்கிறார், இருள் விரி சோதி அப்படிங்கிறார். அதாவது ராத்திரி இருக்கொள்ளியோ நல்ல ராத்திரி, அந்த ராத்திரியே ஒரு தேஜஸா வந்தா எப்படி இருக்கும் அப்படிதானா பெருமான். ஒரு ராத்திரிங்கிறது எத்தனை கருப்பா இருக்கும், அதுவே ஒரு தேஜஸா அப்படி நடந்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமான் இருக்கா ராத்திரி எப்படி தேஜஸா வர முடியும் அப்படின்னா, இதுக்குதான் அபூத உபமா அப்படின்னு பெயர். இல்லாதது ஒண்ணு சொல்லி சொல்லதெல்லாம் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. அப்படி வந்தா எப்படி இருக்கும் பாருங்க, அதாவது கருப்பாவும் இருக்கணும் ஆனா காந்தியோடையும் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமானா. அதனால கருகிய நீல நன்மேனி வண்ணன்
செந்தாமரை கண்ணன் அவனுடைய கருணை திருக்கண்களிலே தெரியும்படியாக ஆச்சரியமான சிவப்பு தாமரை போன்ற கண்களை உடையவன் அப்படின்னு கருகி அவன் நீல நன்மேலி வண்ணன் செந்தாமரை கண்ணன் பொறுசிலை புல்லு வந்தேறும் பூமானாறு தனி கேள்வன். தாமரைப்பூவின் இதழ் போன்ற கண்களை உடையவன் அர்த்தம் சொல்லலாம். தாமரைப்பூ போன்ற மலர்ந்த கண்களை உடையவன், தாமரைப்பூ போன்ற சிவந்த கண்களை உடையவன், இப்படி பல அர்த்தம் சொல்லலாம். அப்புறம் பொறுசிறை புல்லு உவந்தேறுபவன் அவன், அதாவது கருத்மான் வந்து எப்போதும் உபஸ்திதம். தேனப்புடுவோ கருத்மகா தொடங்கி சம்மர்த கிலாங்க சோகினாங்கிற ஆள வந்த கருத்மான் எப்பவுமே சித்தமா இருக்காராம். முன்னாடி பெருமாள் வந்து எப்ப கூட்டு போனாலும் உடனே போகணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காராம். பெருமாளும் அதிவேகமாக போகணும்னா கருத்மான் இழுத்து போவாராம். அப்ப இவரும் தயாராக இருப்பார். எப்படின்னு கேட்டா ஆதிசேஷன் ஆதி மூலமே அன்னைக்கு கஜேந்திரன் கூட்ட போது அப்ப பெருமாள் நேர வேகமா போகும்போது கருத்வான் இழுத்துனு போய் போற வழியில கருத்வான் கிட்ட ஏறிண்டாராம். முதல்ல ஏறிட்டு போ அப்படிங்கலாம் சொல்லணுங்கிறது இல்ல. ஏன்னா நாய் ஆயிடுச்சு அப்படின்னா விடுகளும் வேகமா ஏறிண்டு அதுக்கப்புறம் போயிட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் வண்டிய. அந்த மாதிரி இவர் மேல ஏறிண்டு இவர் வந்து கருத்வான் இழுத்துன்னு போய் போற வழியில ஏறிந்தாரா. அப்ப கருத்வான் உடனே சிறகடிச்சு காத்துட்டார். அப்ப அவருடைய சிறகு அடிக்கிறதுக்காக எப்பவும் காத்துட்டு இருக்கு. அது எப்பவும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். சிறகு ஒண்ணுக்கு ஒண்ணு யுத்தம் பண்ணிட்டு இருக்கு, அடிக்கிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்கு. அப்போ பொறு சிறை புல்லு அந்த கருத்வான் சிறகுகள் எல்லாம் ஒண்ணுக்கொண்டு அடிக்கும்படியாக இருக்கக்கூடிய பட்சி. அந்த புல்லு உவந்து ஏறும், அந்த பட்சியிலே உவந்து சந்தோஷத்தோடு கூட எம்பெருமான் வாகனமாக வைத்துக்கொண்டு அதிலே ஏறி வரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கருட வாகனத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெருமையை இங்க சொல்ற. பொறு சிறை புல்லு உவந்து ஏறும், அந்த கருட வாகனத்திலே எம்பெருமான் இருக்கிறது எம்பெருமானுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கான். அழகா சொல்றார் இங்க, பகவத் ஆரோகண சந்தோஷத்தாலே அந்யோன்யம் கலகாயுதங்களான பட்சங்களை உடையவன். கருத்வானுக்கு என்ன சந்தோஷம்னா பெருமாள் வந்து நம்ம வந்து ஆரோகணம் பண்றாரு, நம்மள வாகனம் வச்சிருக்கிறேன்னு ஒரு சந்தோஷம். அதனால அது எப்பவுமே காத்துருக்காராம். அவர் எப்பவுமே சிறகு அடிச்சுட்டே இருக்காராம் அவர். அதனால உடனே கிளம்பணும் அப்படிங்கறதுக்காக அந்த சந்தோஷத்தினால அந்த சிறகு அடிக்கிறாராம். இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்த்தா தெரியும், கை கால அடிச்சுக்கும். வேகமா ஏதாவது சொந்த அம்மா பால் ஆத்தின்னு இருப்பா, அதை பார்த்த உடனே கை கால்லாம் அடிச்சுக்கும். ஏன்னா கேட்டா அதை சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக. அந்த மாதிரி பகவான் இப்படி பார்த்தார்னா போறோம், உடனே பகவான் கிளம்ப போறார். அவரை ஏழை பண்ணி நாம போக போறோம் அப்படின்னு வாகனமா வச்சிருந்த பகவான வாகனமா நாம போக போறோம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தினாலே எப்பவுமே அந்த சிறுகள் தயாராக போட்டி போட்டுருக்கான். இது கருத்வானுடைய சந்தோஷம். பெருமானுடைய சந்தோஷம் என்ன கேட்டா, உவந்து ஏறும், இவரை பெறப்பெற்றோமே என்று உகந்து ஆரோகிக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாகனம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பகவான் ஏறிருக்கானா. ஏன்னா அத்தனை வேகம் வைணதையே கதிஸ்பராங்கிறார் ராமாயணத்துல. பக்ஷிகள்லயே வைணதையன் தான் ரொம்ப சிரேஷ்டமானவர், ரொம்ப சிரேஷ்டம் பராங்கிற. ஏன்னா கொஞ்சம் காக்கா கொஞ்சம் தூரம் பறக்கும், குருவி கொஞ்சம் தூரம் ஆகாசத்துல பறக்கும், காக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் பறக்கும் அப்படி ஒண்ணு ஒண்ணா சொல்ற வரிசை நிறைய சொல்ற ராமாயணத்துல. எல்லாத்தையும் சொல்லிட்டு கழுகு சொல்ற, கழுகானவர் சம்பாதி சொல்ற. அதுக்கப்புறம் நாங்க கழுகுகள்லாம் ரொம்ப தூரம் பறக்கும், எங்களுக்கு மேல பறக்கிறவர் வைணதேயன் அப்படிங்கிற மேல. அந்த கழுகுலயே உயர்ந்த கழுகு ஜாதி அவர் பருந்துல. அவர் வந்து வைணதேய கதிகி பரா, அவர் ரொம்ப மேல பறப்பார், எந்த கதையும் கிடையாது. அதாவது சாதாரணமா மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பட்சிகள்லாம் தவிச்சு போயிடும், எங்க இருக்குன்னு தெரியாது. உடனே பறந்து வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒண்டிக்கணும், மழையில அதால பறக்க முடியாது, ஒண்டிடும். ஆனா இது என்ன அவங்க கேட்டா, கருத்வான் முதலான பட்சிகள்லாம் எங்க மழை பெய்யறதோ அதுக்கு மேல போயிடும், மேகம் எங்க இருக்கோ அதுக்கு மேல போய் பறக்க ஆரம்பிச்சிடும். மழையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் மெதுவா இறங்கி வரும். அது வரைக்கும் பறக்கிறதுக்கான சக்தியும் இவர்களுக்கு எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வைபவங்கள்லாம் உண்டு கருத்மானுக்கு. பக்ஷி ராஜன் அப்படின்னு பெயர். இப்படிப்பட்டவர் யார் யாருக்கோ எத்தனையோ வாகனங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நாமளே கீழே போறது, நாமளே வந்து தரையோட போறோம், கப்பல்ல போறோம், இல்ல தரையில பஸ்ல போறோம், எல்லாத்துக்காலும் ஃபிளைட்ல போனா சுத்தி நிச்சயம் இருக்கும் இல்லையா, என்ன காரணம் ஆகாசத்துல போறோம் முடியும். அப்படி ஒரு பக்ஷிய வாகனமா வச்சு அந்த பக்ஷியிலையும் இன்னும் சிரேஷ்டமான ஒரு பக்ஷியை பிடிச்சு அதை வாகனம் வச்சுன்னு தான் பெருமாளுக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியுது. அதனால பொறுசீரை புல்லு உவந்து ஏறும். இன்னும் எத்தனையோ குணங்கள் கருத்வானுக்கு இருக்கு, அதெல்லாம் கருட தண்டத்துல கருட வஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் சொல்ற, அது எல்லாத்தையும் இங்க வச்சுக்கணும். அத்தனை பெருமை இருக்கிற கருத்வானை உவந்து நீயே எனக்கு வாகனமா இரு அப்படின்னு பெருமாளே சொல்லி அவரை தனக்கு வாகனம் ஆகின்றார் அப்படின்னு இருக்கு. அதனால பொறுசீரை புல்லு உவந்து ஏறும் எம்பெருமான் அப்படின்னு அவனுக்கு அந்த பெருமை. பூமகளார் தனி கேள்வன் அப்படிங்கிறது அடுத்த பெருமை. பூமகளார் அப்படின்னா தாமரையிலே அவதாரம் செய்த பிராட்டியார்,
அவருடைய தனி கேள்வன், தனி ஒரு நாயகனாக இருக்கக்கூடியவன், சிறப்பதியாக இருக்கக்கூடியவன். இந்த பெருமையும் வேற யாருக்கும் கிடையாது. அதனால்தான் தனி அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னு கேட்டா பெருமானுடைய வைபவத்தை சொல்லும் போது வேதம் சொல்றது ஸ்ரீஷ்டே லக்ஷ்மி சபத்யோ அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய வைபவத்தை என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சீர் அப்படின்ட்டு. அப்புறம் வேதம் சொல்றது புருஷ சுத்தத்துல அது கூட எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்ட்டு இப்படி பெரிய பெரிய வைபவங்கள்லாம் சொல்லி நீர் லக்ஷ்மிபதி அப்படின்னு உம்முடைய ஆத்துக்காரி ரத்னி ஆச்சு அப்படின்னு சொன்னாருன்னா அப்போ பிராட்டியினாலே பெருமானுக்கு வரக்கூடிய ஒரு பெருமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால்தான் சுவாமி தேசிய அழகா சொல்றார் தொந்தும் அந்யோன்ய லட்சியம் அப்படிங்கிறார். தொந்தும் அந்யோன்ய லட்சணம் வேலைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் லட்சணமா இருக்கலாம். பெருமாளை பத்தி சொல்லும் போது அவருடைய பெருமைகள் சொல்லணும்னா கட்டாயம் சொல்ல வேண்டியது என்ன கேட்டா சிவபதியாய் அப்படிங்கிறார். எல்லா இடத்துலயும் சிவபதியா இருந்தா ஆரம்பிப்பா சுவாமி பகவத்கீதா பாஷ்யத்துல பகவத் ராமானுஜர் சிவபதி ஆரம்பிக்கிறார். பெருமாளுடைய பெருமையில முக்கியமான பெருமை எதுன்னு கேட்டா லட்சுமி சிவபதி அப்படிங்கிறது. தாயாருடைய பெருமையில முக்கியமான பெருமை என்னன்னு கேட்டானா காந்தஸ்தே புருஷோத்தமாக, உன்னுடைய காந்தன் புருஷோத்தமனாச்சே அப்படின்னு சொல்ற. அதனால அந்யோன்ய லட்சியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை சேர்த்துண்டு அந்த பெருமையினாலே அவர்கள் சொல்லணும், அவர்களை சொல்லணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாம் அவர்கள். அதனால பொறிசிறை புல்லு உழந்து ஏறும் பூமகளார் தனி கேள்வன் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு கதி இன்சுவை தந்திட்டு ஒரு விதத்திலே எனக்கு நல்ல ரசத்தை குடித்து ஒளிவிலன் என்னோடு உடனே இருக்கான், அதை ஒழிய மாட்டான், அவன் விட்டு பிரிய மாட்டான், பிரியாமல் என்னோடு கலந்திருக்கிறான் அப்படிங்கறத சொல்ற. ஒரு கதி இன்சுவை தந்திட்டு இப்படிலாம் பக்கத்திலேயும் சுற்றிலும் என்னோடு கலந்தும் இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு ஒரு போக்கியனாக இருக்கான் அப்படிங்கிறது, எனக்கு ஒரு சுவையை கொடுத்து இருக்கான். ஆக பெருமை இருக்கான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, பக்கத்துல இருக்கான் சுற்றிலும் இருக்கான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, இருக்கும் போது பரம போக்கியமாக பெருமாள் இருக்கான், அவனை அனுபவிக்கும்படியாக பெருமாள் இருக்கான் அப்படிங்கிறார். பின்னாடி யசோதை பிராட்டியினுடைய பாசனம் மாதிரி ஒன்று சொல்ல போற, என் ஒக்கலையானே அப்படின்னு என்னுடைய இடுப்பிலே வந்து இருக்கான் அப்படிங்கிறார். அப்ப யசோதை பிராட்டியினுடைய இடுப்பிலே கண்ணன் வந்து இருக்கும்போது அவளுக்கு எத்தனை ஆனந்தமா இருக்கோ அத்தனை ஆனந்தத்தையும் இப்ப கொடுக்கறான், யாருக்கு இருக்கு பகவான் கொடுத்துருக்கான். ஆக ஒரு கதி இன்சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடு உடனே அப்படின்னு சிவப்பிரியா இருந்த எம்பெருமான் என் அருகே வந்து பின்னை ஒருபடியால் என்னோடு சம்சலேஷித்து விட்டிலன் சர்வ பிரகாரத்தாலும் சம்சலேஷியா நின்றான் என்கிறார். அதுக்கப்புறம் அவன் விடல, எல்லா பிரகாரத்தினாலையும் பின்னாடி சொல்ல போறார், யசோதா லட்சுமி கருத்மான் இதெல்லாம் சொல்ல போறார். அது எல்லாத்தாலையும் அவன் வந்து எம்பெருமான் கலந்துகிறான், எல்லா விதத்தாலையும் யசோதை கிட்டே கலந்தொழுனா மாதிரி, லட்சுமி பிராட்டி கிட்டே கலந்தொழுனா மாதிரி, கருத்மானும் கலந்தொழுனா மாதிரி, ஆழ்வாருடன் கலந்தொழி இருக்கான். அவர்களுக்கு பரம போக்கியமா, அதான் ஆழ்வாருக்கு அவர்களுக்கு எல்லாம் எப்படி பரம போக்கியமாக பெருமான் இருந்தானோ அந்த மாதிரி எனக்கும் பரம போக்கியமாக பெருமாள் இருக்கான் அப்படிங்கறதாக இத சொல்ற. ஒரு கதி இன்சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடு உடனே உடலமர் காதர் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூல ஆளும் உலகமும் மூன்றே உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவனெம்மான் கடல்மலி மாயப்பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே. இந்த பாசுரத்திலே கண்ணன் என் ஒக்கலையானே அப்படின்னு இடுப்பிலே வந்து யசோதை பிராட்டியினுடைய இடுப்பிலே கண்ணன் இருந்தது போல என்னுடைய இடுப்பிலே பகவான் வந்து இருக்கான் அப்படிங்கிற. பகவான் வந்து ஆழ்வாருக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்கான் போல இருக்கு, இடுப்புலயும் வந்திருக்கான், நெற்றிலையும் வந்திருக்கான், தோல்லையும் வந்திருக்கான், இப்படி எல்லாம் வந்து இருந்து ஆழ்வாரை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இடுப்பிலே ஏறி அருளினான் அப்படின்னு சொல்ற. அது சொல்லும் போதும் திருமகள் மண்மகள் ஆயிரம் மடமகள் ஆரம்பிக்கிற. எம்பெருமானுக்கு லட்சுமி பிராட்டி, பூமி பிராட்டி, நீலா பிராட்டி என்பதாக மூன்று திவ்ய மகிழ்ச்சிகள். அது மட்டுமல்ல அவன் மூன்று உலகங்களை ஆளக்கூடியவன். அது மட்டுமல்ல உடனவை ஒக்க விழுங்கி அந்த உலகங்கள் மொத்தத்தையும் ஒரு சமயத்திலே கொஞ்சமும் கூட வித்தியாசம் இல்லாமல் சம்ஹாரம் செய்து அவன் ஒரு ஆளிலையிலே துயில் கொண்ட பரமனாக இருக்கக்கூடியவன். அவன் கடல் மலி மாயப்பெருமான் கண்ணன் ஒக்கலையானே. அவனுடைய குணங்களும் அவனுடைய லீலைகளும் கடலை காட்டிலும் ரொம்ப அதிகமாக கணக்கில்லாமல் ஆச்சரியமாக இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் என் ஒக்கலையானே அப்படின்னு என்னுடைய இடுப்பிலே வந்து சேர்ந்தான் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்றேன்.
முதல்ல ஆரம்பத்துல உடலமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றுவர் மூவர் அப்படிங்கிறார். எம்பெருமானுக்கு மூன்று திஜ வயசுகள் இருக்காங்கிறது பிரசித்தம். ஒருத்தி திருமகள், மண்மகள் பூமி பிராட்டி, ஆயர் மடமகள் அப்படிங்கிறவர் ஆயர் குலத்திலே வந்து அவதாரம் செய்த நப்பினை பிராட்டி. நப்பினை பிராட்டி ஆயர் குலத்துல வந்து அவதாரம் பண்ணாரோ இல்லையோ, அதாவது நீலாதேவி, நீலாதேவியா இருக்கிறோம் நப்பினை பிராட்டியாக வந்து அவதாரம் பண்ணார். அதனால அவதார விபவத்தையும் சொல்றார் இங்க. ஆக இவர்கள் மூணு பேர், இந்த மூன்று பேரும் உடலமல் காதல் மகளிர் கூடவே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இஷ்டப்பட்ட காதல் மகளிராக மூணு பேர் இருக்காராம். அது மட்டுமல்ல ஆளும் உலகமும் மூன்றே, மூன்று உலகங்களை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். கிருதகம் அகிருதகம் கிருதாகிருதகம் என்பதாக மூன்று உலகங்கள் சொல்வார்கள். அந்த மூன்று உலகங்களையும் அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இன்றிவர் மூவர் ஆளும் உலகமும் மூன்றே. அது மட்டுமல்ல உடனவை ஒக்க ஒழுங்கி மூன்று லோகத்தை இல்ல வேற எதுவா சொல்லலாம், பிருத்வி லோகம் அந்தரிக்ஷ லோகம் தேவர் லோகம் அப்படி உப்படத்துல அப்படி சொல்ல வேண்டும். பூமி லோகம்னா இந்த லோகம், தேவர் லோகம்னா ஆகாச லோகம், மேல ஆகாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய லோகம், நடுவில் இருக்கிறது அந்தரிக்ஷ லோகம். அதெல்லாம் மொத்தத்தையும் இதெல்லாம் உபலட்சணம். பூமிலாம் பூமி, பூமிக்கு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். தேவர் லோகம்னா சொர்க்கம், சொர்க்கத்தோட சேர்ந்து மொத்தத்தையும் எடுத்துக்கணும். நடுவுல ஏதாவது இருந்தா அதை அந்தரிக்ஷம் எடுத்துக்கணும். அப்படியான மூணு உலகங்கள் அப்படின்னு பிரதி எந்திரச்சாது சர்வலோகங்களும் அவனுக்கு லீலோகணம். அதையா சொல்றார் பிள்ளான் சொல்றார், பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் நப்பின் நெய் பிராட்டியாரும் அவனுக்கு திவ்ய மகிழ்ச்சிகள். பிரதி அந்தரீட்சாதி சர்வலோகங்களும் அவனுக்கு லீலோபகரணம். இந்த லோகங்களுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்மாரியாதிகள் அவனுக்கு லீலை இன்னும் அபரியந்தமாய். இதெல்லாம் அழகா பண்ண பெருமாளுடைய லீலை சொல்லும் போது, பெருமாள் லீலையா இருக்கும்போது அந்த லீலை பண்ணணும்னா அதுக்கு ஒரு உபகரணம் வேணும். எதாவது வச்சுட்டுதான் லீலை பண்ணணும். இவன் என்ன லீலை பண்றான், எந்த உபகரணம் வச்சுருக்கான், கூட யாரோட இருக்கான் அப்படிங்கிற லீலைனா மூணு வேணும். அப்ப சொல்ற பிருத்திவி அந்தரிக்ஷாதி இந்த பூமி லோகம் மொத்தமும் அவனுடைய லீலைக்கு உபகரணம். அதை வச்சு லீலை பண்றான். பண்ற லீலை என்னன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்மாரம் தான் பண்ற லீலை. ஒருத்தன் பந்து விளையாடுறான் அப்படின்னு வச்சுப்போம். பந்து விளையாடுறான்னா இவனுக்கு லீலைன்னு ஒண்ணு இருக்கு, லீலை உபகரணம்னு ஒண்ணு இருக்கு, அந்த லீலைக்கு கூட இருந்து பண்றவன் ஒருத்தர் இருக்கு. லீலை உபகரணம் எதுன்னா பந்து. இவன் பண்ற லீலை என்ன அப்படின்னு கேட்டா இவன் என்ன விளையாடுறானோ அதுதான் லீலை. கூட இருக்கவர் என்ன கூட யாராவது சேர்த்து தான் விளையாடணும். தனியா விளையாடுறதுல என்ன ஆனந்தம் ஒண்ணும் கிடையாது. இப்ப கூட யாராவது தனக்கு வேண்டிய சகாவை கூட்டுவான், அவனை இவன் மகன் விளையாடுவார். சுவாமி அழகா சாதிக்கிறார். சீபாஷ்யத்துல சாதிக்கும் போது சீபாஷ்யக்காரர் லோகவத்து லீலா கைவல்யம் ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது எம்பெருமான் வந்து சர்வ லோகங்களையும் இந்தமாக அவன் சிருஷ்டி பண்றதெல்லாம் மொத்தமே லீலை தான் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ராஜாவானவர் எப்படி தன்னுடைய பகிஷிகளோட கூடயோ இல்ல பரிசாரங்களையோ அறியாவது கூட்டுண்டோ அவன் எப்படி ஆச்சரியமாக செய்வானோ அந்த மாதிரி செய்யறான். அதாவது ராஜாவோட விளையாடுறான் வச்சுப்போம், விளையாடும் போது தனக்கு சமமா ஒருத்தர் வச்சு அவளோட லீலை பண்ணுவான். அந்த மாதிரி இப்ப பெருமான் இந்த ஆச்சரியமான ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கிற லீலையை பண்றான்னா, இப்ப பெருமானோட கூட யார் இருக்கா அப்படின்னா பிராட்டி இருக்கா. அதான் உடல் அமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவர் ஒரு பேரும் பக்கத்தில் வச்சிருந்தான். ஆளும் உலகமும் மூன்று, உலகம் மூன்று கூட இதெல்லாம் லீலோபகரணம் ஆக்கின்றான். லீலை என்ன பண்றான்னா உடனவை ஒக்க விழுங்கி, இதெல்லாம் மொத்தத்தையும் சாட்டாமல் அதான் லீலை. உடனவை ஒக்க ஒழுங்கி ஆளி விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான், ஆளிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு சுவாமியானவன் இவன். ஒக்க அப்படின்னா கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல், இதுல பூமி முதல்ல இன்னொன்னு ரெண்டாவது அப்படின்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். அதாவது என்ன கேட்டா ஒண்ணு சாப்பிட்டு ஒண்ணு சாப்பிடாம அப்படிலாம் கிடையாது. சம்ஹாரம் பண்ணச்சு மொத்தத்தையும் பண்ணான், சிருஷ்டி பண்ணச்சு தாத்தாய தா உருவம் கல்பயது அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிருக்கான். உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவனை மான், கடல் மலி மாய பெருமான் கண்ணனன் ஒக்கலையானே. கடல் மலி கடலை காட்டிலும் அதிகமான, மலினா அதிகமான, கடலை காட்டிலும் அதிகமான மாயம், கடலை காட்டிலும் அதிகமான ஆச்சரியமான குணங்கள் எல்லாம் உடையவன், கடலை காட்டிலும் அதிகமான ஆச்சரியமான திவ்ய லீலைகளை எல்லாம் உடையவன் அப்படிப்பட்ட பெருமான் கண்ணன் என் ஒக்கலையானே, என்னுடைய இடுப்பிலே வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்ற. ஆக எம்பெருமான் தன்னுடைய அவயவத்திலே, அதாவது இந்த முதல் மூணு பாசுரத்திலே சொன்ன விஷயங்கிறது சாதாரணமானது. எம்பெருமான் சுற்றி இருக்கான், பக்கத்தில் இருக்கான், திருமேனில் இருக்கான். இனிமே ஒவ்வொரு அவயமா சொல்ல போற, இது அப்புறம் தோளில இருக்கான், நாக்கில இருக்கான், ஒண்ணு ஒன்னா சொல்ல போற. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எம்பெருமான் கலந்தொழுநிலே சொல்ல போற. இதுக்குதான் பிள்ளான் அழகாக வியாக்கியானம் பண்ணும்போது, இன்னும் அபரியந்தமாய் ஆச்சரியமான கல்யாண குணங்களை உடையனாயிருந்த கண்ணன்
யசோதை பிராட்டி ஒக்கலையிலே இருந்திருமா போலே என்னுடைய ஒக்கலையிலே ஏறி இருந்திருந்தான் என்கிறார் அப்படின்னு. யசோதை பிராட்டி எப்படி அனுபவித்தாலோ விழிக்கலாமையால் நான் மெலிந்தேன் நங்கார் அப்படின்னார். கிடக்கில் தொட்டில் கிழி உதைத்திலும் ஒடுக்கி கொள்ளில் மருங்கை இருத்திலும் ஒடுக்கி புள்ளில் உதரத்தே பாய்ந்திடும் விழிக்கலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் அப்படின்னு யசோதை பிராட்டியுடைய அழகான அனுபவம் பெரியாழ்வார் பார்க்கிறார். கிடக்கில் தொட்டில் கிழி உதைத்தும் இந்த கண்ணனோட படவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாலாம், ஏன் என்ன கஷ்டம் தொட்டில கண்ணனை விட்டுட வேண்டியதானே, விட்டுடு உங்க அறியில பார்க்க வேண்டியதானே, ஏன் காரியமே செய்ய முடியலங்கிற. கிடக்கில் தொட்டில் கிழியை உதைத்துருந்தார், தொட்டில விட்டாச்சுன்னா ஒரு உதை விட்டானா தொட்டில கிழி போயிடும் மொத்தமே தூளி எல்லாம் கிழிஞ்சு போயிடும். அதனால அப்படியாக மகா வம்பனாக இருக்கக்கூடியவன் கிடக்கில் தொட்டில் கிழியே உதைத்திடும் உன்னே எடுத்துக்கொள்ளில் எடுத்துக்கொள்ள சரி எடுத்து இடுப்புல வச்சுட்டு அப்படியே எல்லா காரியத்தையும் பண்ணலாம் அப்படின்னா ஆத்த கிரக கிருத்தியங்கள்லாம் பண்ண முடியும் எடுத்து இடுப்புல வச்சுன்னு பண்ணலாம்னா எடுத்துக்கொள்ளில் மருந்தை இருத்திடும் அப்படிங்கிற எடுத்து வச்சுனா ரெண்டு கால்நாளையும் இடுப்பை போட்டு கண்ணை நெருக்கிடுவானா எதுக்கிட்ட அவளால் ஒண்ணுமே செய்ய முடியாது மேல அந்த மாதிரி இருக்க கெட்டியாக பிடிச்சுடுவானா. ஒடுக்கி புள்ளில் வேண்டாம் அப்படியே தன்னுடைய முன்னாடி வச்சுண்டு அவனை அணைச்சிண்டு அப்படியே காரியத்தை இடுப்புல வச்சுக்க வேண்டாம் இப்படியா மாறுபட வச்சுட்டு கண்ணனை மெதுவா அணைச்சிண்டு அவன் தலைய தோல்ல வச்சு தோல்ல அப்படியே தலையை சாட்சியம் பண்ணி அப்படியே வச்சுன்னு காரியங்கள்லாம் செய்வார்கள். அந்த மாதிரி செய்யலாமேனா ஒடுக்கி புள்ளில் உதரத்தே பாய்ந்துடும் கையில ஒரு கால ஒரு உதரத்துல ஒரு உதவி விடுவானாம். அப்ப வந்து ஏன்னு கேட்டா அவன் லீலைகள் நிறைய பண்ணபடினால குழந்தை துரு துருவான குழந்தை வெறும் ஒரு இடத்துல அப்படியே போட்டது போட்டபடி இருக்கு குழந்தை ரொம்ப சமத்து அப்படின்னா அவ என்னவோ மாறி இருக்கும். குழந்தை இந்த மாதிரி துருத்தே இந்த பாத்திரத்தை விட்டுட்டு ஒரு அம்மா இருக்கான்னு வச்சுக்கோங்க எங்காத்த பையன் ரொம்ப சமத்து ஒரு பாத்திரத்தையும் உருட்டாது அதவே அழாது அது பாட்டுக்கு இதே மாதிரி உட்காந்துருக்கும் அப்படின்னா இடிச்ச முடி மாதிரி உட்காந்துருக்கும்னா அப்ப வந்து என்னன்னு ரசம் இருக்காது ரசமா இருக்கணும்னா இது உருட்டித்து அதை உருட்டித்து இன்னொரு பண்ணித்து இன்னும் பண்ணித்து இது உடைச்சிது அப்படி இல்லாத சொன்னா அது பெருமையா நாலு இடத்துல சொல்லிட்டு இருப்பாரு அதுதானே குழந்தை கழுகு. அப்படி இருக்கும் மாதிரி கண்ணன் என்ன பண்றானோ அத்த அனுபவத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக இடுப்புல இருக்கும்போது கூட அப்போ மெடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் அப்படிங்கிற இதனாலே யசோதி மெலிஞ்சிட்டாலாம் கண்ணன் இருக்கிறபடினாலேயே யசோதி மெலிஞ்சிட்டாங்க. மிடுக்கு இல்லை ஒரு சாமர்த்தியம் இல்லை தாங்கிக்கிற சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆச்சாரியர் மனோரமனிகள் முதலான ஆச்சாரியர்கள் அழகாக வியாக்கியம் பண்றார் இதுக்கு மிடுக்கு இல்லாமன்னா யசோதிக்கு மிடுக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்ல கண்ணனுக்கு மிடுக்கு இல்லைன்னு அர்த்தம் பண்ணிடுறா அவா இத்தனை படா பேடு படுத்துறது இல்லையோ இத்தனையும் தாங்கிக்கிற சக்தி அந்த குழந்தையுடைய உடம்புக்கு இல்லையா அதை நினைச்சு யசோதி மெலிஞ்சு போயிட்டாலாம் அப்படின்னு. இத்தனை குழந்தை எல்லாம் ஓயாத இப்படி விளையாடிந்தே இருந்ததுன்னா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துனா பரவாயில்ல அதெல்லாம் இல்லாம காத்தாலேருந்து அரைச்சி எப்பவும் விளையாட்டு விளையாட்டு இப்படியே பண்ணிட்டே இருந்தா ஐயோ இது உடம்பு என்னத்துக்காகும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு யசோதை முடிஞ்சு போயிட்டாராம். அப்ப மிடிக்கலாமையால் கொஞ்சம் பெரிய அனுப்புறம் பண்ணா பரவாயில்ல இது மூணு வயசுல பண்ண வேண்டியதெல்லாம் அரை வயசுலயும் பண்றதா இருக்கா அதனால இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு யசோதை பிராட்டிக்கு எந்த அனுபவத்தை கொடுத்தானோ அதை இப்ப நினைச்சு வச்சுக்கிறாரு. அதான் அழகா சொல்றாரு எப்படிலாம் வந்து யசோதை பிராட்டிக்கு ஒக்கலையில இருந்திருந்தா போல இங்கேயும் வந்து இருந்துள்ளேன் ஏன் இத்தனையும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா போக்கியமாக கண்ணன் இருக்கான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக பெருமை வந்து சுத்தி இருந்தான் உக்கலையிலே வந்து இருக்கான் அப்படிங்கறது மாத்திரம் இல்லாமல் ஒரு கதி இன்சுவை தந்திட்டு அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அழகாக ஒரு சுவையை தந்திட்டு உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதனுடைய ஸ்லோகமாக சொல்லும் போது என்னோடு கலந்திருக்கான் சொல்லும் போது ஆழ்வார் ஒழிவிலன் என்னோடு உடனேனா எந்த அளவு கலந்திருக்காங்கன்னா தனியா இல்ல அந்த அளவு கலந்திருக்கான் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது அவனை ஒழிவில்லாமல் என்னோடு கலந்திருக்கான் இவர் தனியா அவர் தனியா பாலோடு எப்படி ஜலம் கலந்ததுன்னா எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி பிரிக்க முடியாதபடி என்னோடு கலந்திருக்கான் அப்படின்னு ஆழ்வார் அந்த கலந்த வைபவத்தை சொன்னாரு. அதை வச்சு சுவாமி விரக விதுரம் விட்டார் விரகங்கிறதே இல்லாத மாதிரி பெருமாள் இருக்கான் அப்படின்னு டிம்பவத் பார்ஸ்வலீனம் அழகா சொல்ற பாருங்க. அடுத்தது பக்கத்துல இருக்கார் அதாவது பார்ஸ்வனா இடுப்புன்னு அர்த்தம் ஒரு பக்கம் அந்த பக்கத்துல இடுப்புல இருக்கான் அப்படிங்கறத டிம்பவத்து குழந்தை மாதிரி இடுப்புல இருக்கிறவன் அப்படின்னா பிள்ளான் வந்து கண்ணன் யசோதை பிராட்டியினுடைய ஒக்கலியிலே இருந்திருந்தா போலேன்னு அருளை செய்ததை வச்சு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் டிம்பவத்து ஒரு குழந்தை அம்மாவுடைய திருவுட அம்மாவுடைய இடுப்புல எப்படி அழகா இருக்குமோ அந்த மாதிரி அந்த போகத்தை கொடுப்பதற்காக ஆழ்வாருடைய இடுப்புல வந்து கண்ணன் இருக்கான் அப்படின்னு டிம்பவத் பார்ஸ்வலீனம் அப்படின்னு அழகா சொல்றார். அந்தந்த பாசத்துல இருக்கக்கூடிய ரசமான விஷயத்தை அப்படியே எடுத்து சம்ஸ்கிருதத்துல அது சொல்றதுங்கிறது ரொம்ப சாதுரியமான ஒரு காரியம்.
அது ரொம்ப ஆச்சரியமா நாம அனுபவிக்கிறோம். பரியந்தே தேஜதிஷ்டம் ஸ்வகிரஹ விதுரம் பிம்பவத் பார்ஸ்வலீனம் சித்தே கல்ப பிரவேசம் புஜசிகரகதம் தாரு சிம்ஹாசனஸ்தம் சக்ஷுர் மத்யே நிவிஷ்டம் ஸ்திதம் அதிகததே மஸ்திகே தஸ்திவாம்சம் பிரத்யாஹாரோக்த நித்யா விபுமனு புபுஜே சாத்ய போக பிரதானாத் என்பதாக நாலு பாசனங்கள் பார்த்திருக்கோம். பின்னாடி தொடர்ந்து பார்க்கலாம் காலக்ஷேபத்திலே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.